ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஹெட்சாட் அடிக்கிறதுக்கான அந்த ஃபயர் பட்டன் சைஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபயர் பட்டன் சைஸும் ஹெட்சாட் அடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து முக்கியம். அந்த ஃபயர் பட்டன் சைஸ் ஹெட்சாட் அடிக்கிற மாதிரி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக வந்து பார்த்துட்டு வச்சுருக்கீங்களா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரேங்க் எடுக்க வந்துட்டேன், ப்ளஸ் வந்து கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச், இது மூணுக்குமே வந்து தனித்தனியான ஃபயர் பட்டன் சைஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து புரியும். தனித்தனியாக ஃபயர் பட்டன் சைஸ் வந்து ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா, வந்து அதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ வந்து லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள எல்லாம் எப்பவும் உங்களை சொல்கிறதான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணால் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா. ஸோ வந்து லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ அந்த ஃபயர் பட்டன் சைஸ் வந்து பார்த்துருவோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேமில் அந்த சென்சிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஹெச்ஆர்டி எழுதுகிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து வைக்கல அப்படின்னா, இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் அந்த கேம் சென்சிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் செட்டிங்ஸ் எல்லாமே கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். யாராச்சும் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ அந்த வீடியோ தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க சரிங்களா. அந்த சென்சிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்து ஃபயர் பட்டன் சைஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு கேமுக்கான ஃபயர் பட்டன் சைஸ் வந்து பார்த்துருவோம். நீங்கள் ரேங்க்டு கேம் வந்து அதிகமாக வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெச்ஆர்டிக்கான ஃபயர் பட்டன் சைஸ் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 38 43 வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஹெச்ஆர்டே ரேங்க்டு கேமில் ஈஸியாக வந்து விழுகு சரிங்களா. ஏன் வந்து இவ்வளோ வந்து கம்மியாக வைக்க சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் கார் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களே அந்த கண்ணுக்குரிய அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த மசில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேகசின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 அவனுங்களே வந்து கொடுத்துருவானுங்க. ஆனால் ரேங்க்டு மேட்சா அப்படி கிடையாது, நீங்களாக தான் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸும் வந்து தேடி எடுக்கணும். அப்படி இருக்க சமயத்தில் அட்டாச்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து சரியாக இல்லாமல் நீங்கள் ஒரு எனிமிக்கு ஹெச்ஆர்டி அடிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹெச்ஆர்டி வந்து படாது, ரீகாயில் தான் வந்து ரொம்ப வந்து ஆகும் சரிங்களா. அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் ஒரு 38 43 வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஹெச்ஆர்டி ஈஸியாக வந்து போடும், அந்த ரீகாயில் ரொம்ப வந்து ஆகாமல் ஹெச்ஆர்டி தரமாக வந்து விழுவும் சரிங்களா. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 43 வந்து வைக்கிறதா வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த ரேங்க் மேட்ச் அதிகமாக வந்து ஆடுறவங்க 43 ஃபயர் பட்டன் சைஸே கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கவர் ரேங்க்டுக்கான ஃபயர் பட்டன் சைஸ் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து புதுசாக வந்து வந்திருப்பீங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போயாச்சும் ஒரே ஒரு லைக் பண்ணி தட்டி விட்ருங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு கிளாஸ் கவர் ரேங்க்டுக்கான ஃபயர் பட்டன் சைஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கவர் ரேங்க்டு பிளேயர் தான் சரிங்களா. அதனால என்னோட ஃபயர் பட்டன் சைஸே உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் கவர் ரேங்க்டாக தான் விளையாண்டுருப்பேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டே ஈஸியாக வந்து விழுவும் சரிங்களா. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 68 வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. 68 இல்லாட்டி வந்து 65 வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 65 இல்லாட்டி வந்து 68. இந்த ரெண்டு ஃபயர் பட்டன் சைஸை விட்டு நான் வந்து வேறு ஃபயர் பட்டன் சைஸை வந்து மாற்றவே மாட்டேன். ஸோ வந்து நீங்களே இதே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கார் ரேங்க்டே நீங்கள் வந்து அதிகமாக வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா 65 இல்லாட்டி வந்து 68 கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் மேட்சை அதிகமாக வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ வந்து நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்சை அதிகமாக வந்து ப்ளே பண்ணுவீங்க. ஸோ இந்த ரூம் மேட்சில் ஹெச்ஆர்டி ஈஸியாக வந்து அடிக்கணும் ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஃபேவரட் சைஸ் ஒரு 56 கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. 56 ஃபேவரட் சைஸ் ரூம் மேட்ச்சுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும், ஹெச்ஆர்டே தரமான ஹெச்ஆர்டி வந்து படும் சரிங்களா. எல்லா கல்லுமே ஹெச்ஆர்டி அடிக்கிறதுக்கான தான் இந்த ஃபேவரட் சைஸ் 56 சொல்லியிருக்கேன். ரூம் மேட்சை பொறுத்தவரை எல்லா கல்லுமே தரமான ஹெச்ஆர்டி படும். ஸோ 56 கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் கைஸ் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஹெச்ஆர்டுக்கான ஃபயர் பட்டன் சைஸ் வந்து இதுதான். ஸோ வந்து பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஹெச்ஆர்டுக்கான சென்சிட்டி வந்து தெரியல அப்படின்னா இதான் வந்து அந்த சென்சிட்டி. நான் வந்து பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சென்சிட்டி வந்து இதுதான். ஸோ வந்து பழைய வீடியோவில் இந்த வீடியோக்கு முந்தின வீடியோ. ஸோ வந்து அந்த சென்சிட்டி தான் வந்து இது. ஜென்ரல் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. ரெட் ஆட்டு 56, டோஸ்கோப்பா 33, 4x 80, ஸ்னைப்பர் ஸ்கோப் 53. இந்த சென்சிட்டி தான் நான் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்ஆர்டே தரமாக வந்து விழுது சரிங்களா. ஸோ வந்து இந்த சென்சிட்டியே நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெட்ஆர்டே தரமாக வந்து உங்களுக்கும் வந்து விழுகும். ஸோ இந்த வீடியோ வந்துடலாம் கைஸ். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அதே வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ட்ராயிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து வந்துடும். ஸோ வந்து மறக்காமல் வந்து பார்த்துட்டு சரிங்களா. ஸோ பை பை, டேக் கேர், பீஸ் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.